ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முட்டை குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று குழம்புலே உடச்சி ஊற்றுறது, இன்னொன்று வேக வச்சு நம்ம தனியாக சேர்த்துப்போம் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம உடச்சி தான் ஊற்ற போகிறோம். குழம்புல முட்டையை நம்ம டைரெக்டாக உடச்சி சேர்க்கறதுனால அவ்வளோ டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்டைலில் நம்ம செய்கிற முட்டை குழம்பு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் புளியும் கரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். புளியை நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ வடிகட்டி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கரைச்சி புளியை சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். புளி கரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சா தான் நம்ம சேர்த்த புளி எல்லாம் குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இதில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறதுனால குழம்பு திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் முட்டையோட வேகும் போது அதுக்கப்புறம் குழம்பு திக்காகும். அதனால் இதுதான் கரெக்டான டைம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இதில் மொத்தம் 5 முட்டை இப்போ நான் உடச்சி சேர்க்க போகிறேன். நம்ம ஒரு ஒரு முட்டை உடைக்கும் போது மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு ஊற்றணும். அப்போ தான் நமக்கு முட்டை எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இல்லைனா வெந்ததுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றும் போதும் கொஞ்சம் கேப் விட்டு உடச்சி ஊற்றினா தான் உன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக வேகும். இப்போ நம்ம 5 முட்டையும் சேர்த்தாச்சு. இதை எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம கலந்துலாம் விடக்கூடாது. அப்படியே நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே நமக்கு முட்டை எல்லாம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம முட்டையெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சுன்ட்டு. நம்ம புளியெலாம் சேர்த்து கொதிக்க வச்சதுனால குழம்பு தானாகவே ஒரு 10 மினிட்ஸ் அந்த முட்டை வேகிற டைம்லேயே நல்லா திக்காயிரும். பாருங்கள் நம்ம முட்டையெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாரிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.